கிரிக்கெட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு நான் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, சிபிஎல்ல இன்னைக்கு மோத போகிற ரெண்டு டீம் பற்றி தான் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் யாராச்சும் ட்ரீம் லோன் வேரியன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் ட்ரீம் லோன் போட்டுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், கரீபியன் பிரீமியர் லீகோட 20th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, சென்கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியாட்ஸும் கயானா அமேசான் வாரியர்ஸ் இந்த ரெண்டு டீம் தான் மோதுறாங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ட்ரின் அண்ட் போர்ட் ஆஃப் ஸ்பெயின்ல இருக்கிற குயின்ஸ் பார்க் ஓவல் கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. நம்ம இந்தியாவோட டேட் பிரகாரம் August 30 சண்டே நைட் டைம் 11:45 PM இந்த மேட்ச் பிகின் பண்றதா அஃபீஷியலா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த சென்கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியாஸ் வர்சஸ் கயானா அமேசான் வாரியர்ஸ் டீமோட ஹெட் டு ஹெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் நேருக்கு நேராக 11 முறை மோதிருக்கிறாங்க. இதில் 9 முறை கயானா அமேசான் வாரியர்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க, 2 முறை மட்டும்தான் சென்கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியாஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியாக நடந்து முடிஞ்ச 5 மேட்சஸில் 5 முறையுமே கயானா அமேசான் வாரியர்ஸ் டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஃபேவரட்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா, கயானா அமேசான் வாரியர்ஸ் டீம் தான் இருந்துட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கரீபியன் பிரீமியர் லீக் 2020 ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமும் 1 முறை வந்து மோதிருக்கிறாங்க. இதில் கயானா அமேசான் வாரியர்ஸ் டீம் வந்து 3 விக்கெட் வித்தியாசத்தில் சென்கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியாட்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் இந்த ரெண்டு டீமும் மோதும் போது எந்த பிளேயர் நல்ல ரன்ஸ் நல்ல விக்கெட்ஸ் எடுத்தாரு நம்ம பார்த்தோம்னா, கயானா அமேசான் டீமோட ஃபர்ஸ்ட் டவுன் பேட்ஸ்மேனாகிற ஷிம்ரன் ஹெட்மயர் தான். அவர் வெறும் 44 பாலில் 71 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் வேற யார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, ஆப்போனன்ட் டீமாக இருக்கிற சென்கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியாட்ஸ் டீமில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கினா எபின் லூயிஸ் வந்து வெறும் 18 பாலில் 30 ரன் ஸ்கோர் பண்ணார். இதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் இறங்கினா பென்டங்க் 24 பாலில் 29 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இதுக்கப்புறம் விக்கெட் சைடில் வந்தோம்னா, கயானா அமேசான் டீமோட பவுலராக இருக்கிற கீமோ போல் 4 விக்கெட் கைப்பற்றி கொடுத்தாரு. இம்ரான் தாஹிர் 2 விக்கெட்டுக்கு, கிறிஸ் கிரீன் வந்து 1 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. சென்கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியாட்ஸ் டீமோட கேப்டனாக இருக்கிற ரைட் எம்ரேட் வந்து 3 விக்கெட் கைப்பற்றி கொடுத்தாரு. டிராக்ஸ் 1 விக்கெட்டும் ஷெல்டன் கோட்டல் 1 விக்கெட்டும் கைப்பற்றி கொடுத்தாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு டீம்லையும் இருக்கிற கீ பேட்ஸ்மேன்ஸ் கீ பவுலர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக எந்த டீம் பற்றி அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, கயானா அமேசான் வாரியர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க டீமில் கீ பேட்ஸ்மேன்ஸாக யார் யார் இருக்கிறாங்க நம்ம பார்த்தோம்னா, ஷிம்ரன் ஹெட்மயர் இருக்கிற ராஸ் டைலர், சந்திரபால் ஹெமராஜ், இதுக்கப்புறம் விக்கெட் கீப்பராக இருக்கிற நிக்கோலஸ் பூரான் தான் இருந்துட்டு வராங்க. இதில் ஷிம்ரன் ஹெட்மயரோட பங்கு கடைசியாக விளாட்ன 6 மேட்ச்லுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 63 ரன் ஸ்கோர் பண்ணார், செகண்ட் மேட்ச்சில் 71 ரன். இதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது, பட் லாஸ்ட் மேட்ச் வந்து 26 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதே போல் ராஸ் டைலரும் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் ரொம்பவே அதிரடியாக விளையாட்டு இருந்தார், அதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிது. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் அவரும் கொஞ்சம் அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சிருக்கிறார். பிகாஸ் என்னன்னா, அவங்க இப்போ ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு தான் பிளே ஆஃப் உள்ள அவங்களால என்டர் ஆக முடியும். இப்போதைக்கு கயானா அமேசான் வாரியர்ஸ் டீம் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் 5th பிளேஸ்ல வந்து நீடிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த மேட்ச் அவங்க கண்டிப்பா வின் பண்ணால் மட்டுமே அவங்களால டாப் 4ல குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருந்துட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் வேற இவங்க டீம்ல எந்த பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க நம்ம பார்த்தோம்னா, இம்ரான் தஹீர் இருக்கிறார். அவர் இது வரைக்கும் 6 மேட்ச் விளையாடி 10 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்துருக்கிறார். இதுக்கப்புறம் நவீன் உலாக் 5 மேட்ச் விளையாடி 5 விக்கெட் கைப்பற்றி கொடுத்துருக்கிறாரு. கீமோ பால், இதுக்கப்புறம் கிறிஸ் கிரீன், இவங்க 4 பேர் தான் கீ பவுலர் தான் இருந்துட்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த டீம் பற்றி பார்க்க போறோம்னா, சென்கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியாட்ஸ் டீம் பற்றி தான் பார்க்க போறோம். இவங்க டீம்ல யார் யாரெல்லாம் கீ பேட்ஸ்மேன்ஸாக இருக்கிறாங்கன்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற கிறிஸ்லினும் எபின் லூயிஸ் தான் இருந்துட்டு வராங்க. இவரு வந்து முக்கியமாக கிறிஸ்லின் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஓரளவுக்கு ஒரு 15 ரன்ஸுக்கு மேலே தான் அடிக்கிறாரு, தவிர்த்து லாஸ்ட் 2 மேட்சும் ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. அவர் ஒரு பவர்ஃபுல் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல இறக்கி விடுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் கொஞ்சம் நாளாவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. இந்த தப்பை எல்லாத்தையும் திருத்துட்டு இந்த மேட்ச்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் எபின் லூயிஸும் ஸ்டார்டிங்லேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இதுலையும் குறிப்பாக 4th மேட்ச்ல 89 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் அவருக்கு காயம் காரணமாக ட்ராப் அவுட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் பென்டங்க் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு வராரு. விக்கெட் கீப்பராக இருக்கிற தினேஷ் ராம்டின் 1 மேட்ச் மட்டும் 46 ரன் ஸ்கோர் பண்ணார், மற்ற எல்லா மேட்சிலும் ஒரு 15 ரன்ஸ்க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு வர்றாரு. ஸோ இவங்க எல்லாரும் தான் இவங்க டீமில் கொஞ்சம் கீ பேட்ஸ்மேன்ஸாக இருந்துட்டு வராங்க. இப்போ இவங்க டீமில் யார் யாரெல்லாம் கீ பவுலர்ஸாக இருக்கிறாங்க நம்ம பார்த்தோம்னா, ஷுஹில் தன்வீர் இருக்கிறாரு, ஷெல்டன் கோட்டல் அவங்க டீமோட கேப்டனாக, ரைட் எமரே டேஷ் சௌதி, அல்சாரி ஜோசப், இதுக்கப்புறம் கடைசியாக இம்ரான் கான் இருந்துட்டு வர்றாரு.
இதுல முக்கியமா சோஹில் தன்வீர் வந்து ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச் மட்டும்தான் விளையாடினா, அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அவரை டிராப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யார் இருக்கிறாங்கன்னா இம்ரான் கான் இருக்கிறார். அவர் கடைசியா விளையாட மூணு மேட்ச்ல மட்டுமே 5 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. பொறுப்பா விளையாட்டு இருக்கிற ஷெல்ரன் குவார்டர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் 2 விக்கெட் கைப்பண்ணாரு. அதுக்கப்புறம் விளையாடின 5 மேட்ச்ல வெறும் 2 விக்கெட் மட்டும்தான் கைப்பற்றி கொடுத்தாரு. பட் அவங்க டீமோட கேப்டனாக இருக்கிற ரைடமரி 2 மேட்ச்ல 3 விக்கெட் கைப்பற்றினாரு. ஒரு மேட்ச்ல 2 விக்கெட், இதுக்கப்புறம் மற்ற 2 மேட்ச்ல ஒரு விக்கெட்னு சொல்லிட்டு 10 விக்கெட் வந்து டோட்டலா கைப்பற்றி கொடுத்திருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா பிளேயர்ஸும் தான் இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸாக இருந்துட்டு வராங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிரெடிட்ஸ் பாயிண்ட்டை பொறுத்து நம்ம ட்ரீம் லெவனில் பிக் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் என்னோட ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணால் இவங்களே கூட நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கோ நீங்கள் அவங்கள கூட பிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் கேப்டன் அப்புறம் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப வைஸாக இருங்க. பிகாஸ் அவங்க மேட்சை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற இந்த ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வேணால் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணால் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளோட நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட நிறைய செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்குதோ நீங்கள் அதை கூட பிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நீங்க ட்ரீம் லெவன்ல இந்த மேட்ச் வந்து வின் பண்றதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன். ஸோ இப்போ நடக்க போற கரீபியன் பிரீமியர் லீக்ல 28 மேட்ச்ல மோதற சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ், பேட்ரியோஸ் வெர்சஸ் கயானா அமேசான் வாரியர்ஸ், இந்த மேட்ச்ல எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ரெண்டு டீம்லையும் விளையாட போற பிளேயிங் லெவன் பத்தி தான் பார்க்க போறோம். இதையும் நான் உங்களுக்கு ஓகே நான் வாயால சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ரெண்டு டீம் சார்பாகவும் எந்தெந்த பிளேயர்லாம் பிக் பண்ணிருக்கிறாங்கன்றத பத்தி நான் கீழே டைப் பண்ணிருக்கிறேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த பிளேயர் எந்த டீமுக்காக ரெப்ரசென்ட் பண்ண போறாங்கன்றத பத்தி. மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்த வண்ணமாகவே